விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் மறைக்கப்பட்டீர்கள், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாமதித்து பின்னாலே தான் விசுவாசத்துக்கு வந்தீர்கள். இதற்கே நீங்கள் இவ்வளவு ரோஷம் பாராட்டுகிறீர்களே. போய்விடுவார்கள். நீங்கள் சொர்க்க வாசலிலே பலிகளிலே கிடந்து கொண்டிருப்பீர்கள். அந்த நேரத்தை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த துன்பம் இந்த கவலை உங்களுக்கு சின்னதாகத்தான் தெரியும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் விளக்கம் சொல்லுகிறார். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் கண்ணியம் கொடுத்தார்கள். எதை வைத்து கண்ணியம் கொடுத்தார்கள்? இந்த ஏழை மக்கள் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டார்கள், தியாகம் செய்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். அதற்கு மாத்திரம் தான் ரெஸ்பெக்ட் கொடுத்தார்கள். யாரு இவர்களுக்கு பின்னாலே சரணமதி கிடைத்தது? அப்ப என்ன அவருடைய உள்ளத்தில் இருந்தது? அந்த அமீருல் முஃமினீன் உள்ளத்திலே இஸ்லாம் மட்டும்தான் எங்களுக்கு கண்ணியத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, நபித்தோழர் அப்துல்லா இப்னு உம்மே மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குருடர். ரசூலுல்லாஹ் அவரோடு ஒரு விஷயத்திலே கொஞ்சம் புறக்கணிப்பாக இருந்ததால் அல்லாஹ் கண்டித்து ஆயத்து இறக்கினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எப்போதெல்லாம் இந்த உம்மே மக்தூம் சபை வருகிறார்களோ ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், மர்ஹபன் பில்லதி ஆதவனி ஃபீஹி ரப்பி, என்னுடைய ரப் யாருடைய விஷயத்திலே கண்டித்தாரோ அந்த மனிதரே வெல்கம், நல்வரவு, அப்படி கூப்பிட்டு தான் எப்போதும் கூப்பிடுவார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள். இஸ்லாமிய ஹலீஃபா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ஜிஹாதுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மக்கள் எல்லோரும் ஜிஹாதுக்காக வேண்டி தயாராகிறார்கள். இந்த உம்மே மக்தூம் கந்தையாளர் ஜிஹாதுக்கு புறப்படுகிறார். அப்ப அவரை பார்த்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த மௌதூன் அந்த அம்மா அல்லாஹு தஆலா குர்ஆனிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், லைஸ அலல் அம்மா ஹரஜ். எப்படி சொல்கிறார்கள்? நீங்கள் குருடர், உங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. அல்லாஹ் உங்களை போன்ற மக்களை பார்த்து தான் குர்ஆனிலே சொல்லுகிறார், ஜிஹாதுக்கு வராமல் இருப்பது குருடர் மீது குற்றம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி குர்ஆன் வசனத்தை காட்டுகிறார்கள். நாம குர்ஆன் வசனத்தை எதிர்கெடுப்போம், நம்முடைய ஏதாவது சட்ட பிரச்சனை கெடுப்போம். ஆனால் இவர்கள் எதிர்கெடுக்கிறார்கள், இந்த வசனத்தை காட்டி ஜிஹாதுக்கு சலுகைக்காக வேண்டி எடுக்கிறார்கள். இப்ப உம்மி மக்தூம் சொல்லுகிறார், தந்தை ஹானவர் லாமல்லாஹ் வல்லாஹு யகூலு இன்ஃபில் ஹிஃபாஃபம் வஸிகாலா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுடைய இந்த வசனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அதே அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு சொல்லுகிறார், கஷ்டமோ லேசோ நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்திருக்கள். அப்ப எனக்கு தந்தையாக என்பது கஷ்டமான ஒரு சூழல், ஆனாலும் அல்லாஹ் இன்ஃபிரு நீ புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார், நான் வரத்தான் செய்வேன் என்று சொல்லி அவர்கள் அப்படியே போகிறார்கள். சகோதரர்களே, அவ என்ன செய்கிறார்கள்? இவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய கையிலே இஸ்லாத்தின் ஒரு பக்கத்துடைய கொடியை கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு சொல்கிறார்கள், நீ கண்டறியாதவர், உன்னை ஒரு பக்கத்துக்கு நாங்கள் தலைவராக வைத்திருக்கிறோம். உன்னுடைய பக்கத்திலே இருந்து எதிரிகள் வந்து எங்களை தாக்காமல் இருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். நீங்கள் கண்டறியாத கொட்டையாக இருக்கிறீர்கள், வந்து தாக்கி விட்டார்கள் என்று சொன்னால் பெருசாக கொடியை குட்டிக்கு கொண்டிருக்கிறீர்கள், இதைத்தான் உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம் அப்படி சொல்கிறார்கள். இப்ப உம்மி மக்தூம் என்ன சொல்கிறார் தெரியுமா? தேசஹாமியில் குர்ஆன் இந்த தீது மீக்கபடி ஃபவக்கஃப மகானஹு ஹத்தா குதில ஃபகான கப்ருஹு தஹத கதமிஹி ரலியல்லாஹு அன்ஹு வல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தேசஹாமியில் குர்ஆன் இந்த தீது மீக்கபடி, என் பக்கத்தால் யாராவது வந்து உங்களை தாக்குவார்களாக இருந்தால் குர்ஆனை சுமந்த மனிதர்களிலே ஆக கெட்டவனாக இந்த உம்மி மக்தூம் தான் இருக்கிறேன். நெருங்க முடியாது, விடமாட்டேன் அப்படி சொல்லி நின்று கொண்டு பக்கம் மக்காரகம் அதே இடத்திலே இருந்து சண்டை பிடிக்கிறார். சகோதரத்திலே குத்தில அதே இடத்திலே கொல்லப்படுகிறார். அவருடைய கபரு தகுந்த கதவை அவருடைய கால்களுக்கு கீழாலே எங்கே கொல்லப்பட்டாரோ அங்கேயே அவர் அடக்கப்படுகிறார் என்ற செய்தியை அந்த சரித்திரத்திலே பார்த்தோம். சகோதரர்களே, நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? கண்ணியம் கண்ணியம் என்று நான் நினைக்கிறோன்னு எதன் மூலமாக இந்த சகாபாக்கள் நினைத்தார்கள்? இஸ்லாத்தின் மூலமாக தான் அல்லாஹ் கண்ணியம் தர வேண்டும். நான் கொட்டையனாக இருந்தாலும் சரி, நான் எதற்கும் தகுதியில்லாதவராக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்
Apa Abdul Rahman Nasir Nasir disingkat terakhir? Kenapa